கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே ரெயின்போ முக புத்தகத்தின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த கடந்த காலங்கள் முதலும் எங்களை கர்த்தர் கிருபையாக நாங்களை பாதுகாத்தார், எங்களுடைய தேவைகளை சந்தித்தார், எங்கள் குறைகளை நிறைவாக்கி இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் எங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த காலை வேளையிலே அந்த நல்ல ஆண்டவரை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் அவரை சற்று நேரம் அவரை ஆராதனை செய்ய போகிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஒரு விஷயம், கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நாங்கள் நன்றி சொல்லுவோம். இம்மட்டும் எங்களை கைவிடாமல் எங்களை கரம் பிடித்து அந்த நல்ல தகப்பனை போல தோல் மீது சுமந்து எங்களை அவர் நடத்தி வந்திருக்கிறார். எங்கள் குறைகளை நிறைவாக்கி இருக்கிறார். வாதை எங்களை அணுகாமல், பொல்லாப்பு எங்களை நேரிடாமல் அவர் நம்மை காத்து இருக்கிறார். தம்முடைய கிருபையினாலே நம்மை காத்து நடத்தி இருக்கிற அந்த ஆண்டவருக்கு இந்த கால வேளையிலே எல்லாரும் சேர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தாவே உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய கிருபை பெரிதாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வரையிலும் நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாங்கி வந்த வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். குறைவுகளின் மத்தியிலே ஆண்டவரே நிறைவை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நெருக்கமான சூழ்நிலையிலே எங்களை காத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர், இனியும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீரே. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, என்றென்றைக்கும் எங்களை கைவிடாத தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் உம்மை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதென்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் எங்களை குறைவின்றி நடத்தி வந்தீரே. அந்த கிருபைக்காக ஆண்டவரே இந்த காலையிலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய அளவற்ற கிருபைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். சங்கீதம் 34:5 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹாலேலூயா. இந்த கால வேளையில் அருமையானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே, இயேசு உயிரோடு எழுந்த இந்த நாளிலே உங்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பாருங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் அற்புதமான தேவனாயிருக்கிறார். ஆகினால இந்த கால வேளையிலே நாங்கள் ஒரு பாடலை பாடி அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற பாடலை பாடி அந்த சற்று நேரம் அந்த நல்ல தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹாலேலூயா. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை சொல்வோமாம் எங்களின் பலனும் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே எங்களின் பலனும் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே சொல்லி இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை மறுபடியும் சொல்லி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை அல்லேலூயா ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது ஆண்டவரே வெட்கப்படுகிறதில்லை இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் பிதாவே உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பிரச்சனைகளை பார்க்கவில்லை எங்களை சுற்றி நிற்கிற தீமைகளை நாங்கள் பார்க்கவில்லை எங்களை இரட்சிக்கிற தேவன் எங்களை விடுவிக்கிற தேவன் எங்களை குணமாக்குற தேவன் எங்களை எல்லா தீங்கிலிருமிருந்து எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே
ஆண்டவரே இந்த காலவேளையிலே உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் நல்லவர் ஆண்டவரே உம்மை நம்பினோரை நீர் கைவிடுகிறவரே இல்லை கர்த்தாவே கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார் கர்த்தாவே நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் எங்களை காத்திரி இந்த நாள் வரையிலும் எங்களை நடத்தி இருக்கிறீர் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தின தேவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தெய்வமே ஆண்டவரே உம்முடைய அளவிட முடியாத கிருபை தகப்பனே அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஓ நல்ல தகப்பனே உமக்கு நன்றி இந்த வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் நல்ல கர்த்தர் அந்த நல்ல தேவனை மாத்திரமே நீங்கள் நோக்கி பாருங்கள் அவரே எங்களை வாழ வைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவர் எங்களுக்கு மகா பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாது அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலைபெயலாமல் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆகையினால் இந்த காலவேளையிலே தைரியமாயிருங்கள் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிறார் அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் அவருடைய வார்த்தையை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருங்கள் அவரையே துதியுங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் எல்லா காலத்திலும் அவரை துதியுங்கள் அவரே எங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வமாயிருக்கிறார் ஹாலேலூயா உம்மை துதிக்கிறோம் பிதாவே உம்மை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காக நன்றி இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சபையாக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த வேளையிலே இந்த தருணத்திலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆண்டவரை வரப்போற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அற்புத விதமாய் இந்த கால வேளையிலே மக்களோடு இடைப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தியாக்கி பேரின்ப நதியினால் உம்முடைய ஜனங்களின் பாகத்தை நீர் தீர்க்கிறதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை இந்த அருமையான யூடியூப் வாயிலாகவும் அல்லது பலவிதமான நெட் வாயிலாகவும் உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் யூடியூபுக்கு போனால் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அடுத்தது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்கலாம் அல்லது ரெயின்போ சர்ச் ஃபேஸ்புக்கில் கூட இந்த நீங்கள் செய்திகளை பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் நாட்டின் சூழ்நிலை காரணமாக நாங்கள் இதை விட எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை உங்களை சந்திப்பதற்கு ஆனாலும் நீங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்திலேயே ஆழமாக இருக்கிறீர்கள் பதிந்திருக்கிறீர்கள் உங்களை நினைவு கூறுகிறோம் நாங்கள் ஸோ இதனால் நாங்கள் ஞாயிறு செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் கடந்து போவதற்கு முன்னாடி எங்கள் மத்தியிலே அருமையான ஊழியக்காரன் ஜானிபட் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் கிருபையுள்ள பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே காலவேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள் எங்களுக்காக நீர் மறித்து உயிர்த்து ஆண்டவரே இந்த நாளிலே நீர் வெற்றி சிறந்த நாள் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு இருதயங்களோடும் ஆண்டவரே நீர் இடைப்படுகிறபடியினால் ஸ்தோத்திரம்
आंडवरे वार्ते दासने करतुलोप परसुदावियानवर बलपड़ी आंडवरे केक्र सेविगलिलुम आंडवरे पेरिदान विडुदलैयुम நன்மைகளும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அருமையானவர்களே இந்த நாளிலும் சங்கீதம் 34வது சங்கீதத்தில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வசனம் வசனமாக வேதாமத்தை கற்றுக்கொள்வோம் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது ஆவியாயும் அது ஜீவனுள்ளதுமாகவே இருக்கிறது ஆகையினாலே இந்த சங்கீதம் 34 பாப்பிகளாக இருந்தால் இது கர்த்தர் மேலிலே நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு உண்டாகிற ஒரு சந்தோஷம் those who have hope in Christ for them the Lord granted happiness கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சந்தோஷத்தை குறித்து தான் பார்க்க போறோம் ஆயினாலே நாங்கள் இப்பொழுது சங்கீதம் 34 நாங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆகையாலே இந்த சங்கீதம் 34 உடைய தலைப்பையும் முதலாவது வசனத்தையும் அங்கே வாசிக்க நாங்கள் கேட்போம் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் கடந்த கால நிகழ்கால வருங்காலம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா நெருக்கங்கள் மகிழ்ச்சிகள் சந்தோஷமான எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் இது எப்ப சங்கீதக்காரன் பாடுகிறான் என்றால் இந்த அபிமெலேக்கு என்று சொல்லப்பட்ட ராஜாவுக்கு முன்பாக இவன் வேஷம் மாறி என பொழுது உண்டான சம்பவம் இதை நாங்கள் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10-15 வரைக்கும் உள்ள பகுதிகளில் நாங்கள் இதை பார்க்கலாம் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய வேதாமம் இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை எடுத்து புரட்டி பார்த்து கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம் அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசின் இடத்திற்கு போனான் ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள் இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான் இந்த பகுதி தங்க வரப்போறோம் இந்த சம்பவம் அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டதான இந்த சம்பவத்தை பார்ப்பீர்களா இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம் அதே 34வது சங்கீதத்தில் அபிமெலேக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு ஆகீஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே அபிமெலேக்கு ஆகீஷ் ரெண்டுமே ஒரே பேர் தான் ஒரே நபர்கள் தான் ஆகையினால இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் இதில் முக்கியமான பகுதி என்னவென்றால் 12வது வசனம் இந்த வார்த்தைகளை தாவீது தன் மேலே வைத்துக் கொண்டான் காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டான் அருமையான தாவீது ராஜா சவுலுக்கு பயந்துதான் ஓடுகிறான் சவுலுக்கு பயந்து எங்க ஓடுகிறான் காத்தூருக்கு போறான் இந்த காத்துக்கு காத்தூருக்கு யார் வரமாட்டான் தாவீது சவுல் ராஜா வரமாட்டார் என்று ஒரு நம்பிக்கையோட இவர் காத்துக்கு போறார் அவருக்கு 100% நம்பிக்கை கடைசி வரையும் சவுல் ராஜா இங்கே வரமாட்டார் ஆனால் 1% கூட தாவீது அந்த நேரத்தில் சிந்திக்க தவறிவிட்டான் எதை சிந்திக்க தவறிவிட்டான்
நான் போகிற இந்த தேசம் எப்படிப்பட்டது அங்க போனா பிறகுதான் இவனுக்கு தெரிகிறது என்ன ஓஹோ ரங்கின உடனேயே ராஜா என்னை சந்திப்பதற்கு முன்னதாக என்னுடைய பாதுகாப்புக்கு முன்பதாக மக்களை என்னை யாரண்டு இனம் கண்டு சொன்னார்கள் இவன் தான் தாவீது ராஜா சவுல் கொன்றது 1000 தாவீது கொண்டு 10000 அண்டு இவனை குறித்தான் பாடியிருக்கிறார்கள் இவன் தான் கோலியாத்தை கொன்றவன் இதை கேட்ட பொழுது தாவீது மிகவும் பயப்பட்டான் அருமையானவர்களே இங்கு தாவீது தன்னுடைய சுய அறிவிலே செயல்பட ஆரம்பித்தான் ஆனால் நடந்தது என்ன அங்கு போன பொழுது தாவீது சிக்கிக் கொண்டான் 11வது வசனம் தாவீதினுடைய வீர செயலை கர்த்தர் தன் பலத்தில் செய்தவைகளை அவர் மக்கள் மனதிலே வைத்திருந்தார்கள் கோலியாத்தை கொண்டதை மனதில் வைத்திருந்தார்கள் ஆனால் தாவீது மாட்டிக்கொண்டான் இங்கு நிலைமை என்ன அதாவது பயம் நம்மை அழித்து விடும் வசனம் 12 சொல்லுது ஆகீசுக்கு வந்த பொழுது ஆகீஸ் ராஜாவுக்கு தாவீது மிகவும் பயப்படுகிறான் அருமனுள்ள பயம் என்ன செய்யும் தெரியுமா உங்களை ஒரு பயம் இன்னொரு பயங்கரமான இன்னொரு பயத்துக்கு உங்களை அது நடத்தும் அந்த இந்த பயத்தின் மேல் பயம் ஏற்படும் பொழுது அங்கே உண்டாகிற நிலைமை என்ன நாங்கள் பைத்தியகாரலை போல நடக்க ஆரம்பிப்போம் காரணம் என்ன த மென்டல் டிப்ரெஷன் பயத்துக்கு மேல பயம் வர 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 சிந்திக்கும் ஆற்றல் குறைந்து விடும் தேவன் யார் என்பதை மறந்து விடுவோம் ஆனால் பாருங்கள் அந்த கர்த்தருடைய கிருபை தாவீதை விட்டு போகவே இல்லை தாவீதுக்கு மேல் இருந்த கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகவே இல்லை தாவீது தப்பு பண்ணினாலும் கூட தவறு செய்தாலும் கூட தன் சுய புத்தியிலே நடந்தாலும் பாருங்கள் அருமையானவர்களே கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கிக் கொண்டே தான் இருக்கிறது அந்த இடத்திலே தாவீது விடுதலை ஆகிறான் இப்பொழுது அருமையானவர்களே பாருங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு நிழல் படமாக இருக்கிறது எனது இனிய திருச்சபை மக்களே கிறிஸ்தவ விசுவாசிகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயப்பட வேண்டாம் தேசத்திலே நடக்கும் சம்பவங்கள் அழிவுகள் மனித சக்திக்கு அப்பால் பட்டதுதான் இப்பொழுது நம் தேசத்தை உலகம் முழுவதையும் கவ்விக்கொண்டிருக்கிறதான ஒரு அழிவு நம்முடைய மனித சக்திக்கு அப்பால் பட்ட ஒன்று அருமையான பலர் மரிக்கிறார்கள் சிலர் குணமடைகிறார்கள் அவர்கள் ஏன் மறிக்கிறார்கள் இவர்கள் ஏன் தப்புகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது கர்த்தருடைய கிருபை யார் யார் மீதெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள் கர்த்தர் தயவு பெரியவர் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் உணரும் பொழுது அதை எண்ணி பார்க்கும் பொழுது நாங்கள் வெற்றி அடைகிறோம் அருமையான இந்த நடக்கிற சம்பவங்கள் நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை தேசத்திலே பல சம்பவங்கள் நடக்கிறது அழிவு நடக்கிறது உண்மை யதார்த்தம் அருமையானவர்களே இந்த உண்மை இந்த யதார்த்தமான இந்த நிகழ்வுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு வல்லமை தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கிருபை தேவனுடைய அன்பு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே இதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியம் சர்வ வல்லமை கொண்ட தேவன் ஒருவர் இருக்கின்றார் இதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது யதார்த்தங்களாக சம்பவங்கள் இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் எது எதுவெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாவற்றிற்கு மேல தேர் இஸ் அன் அபவ் தேர் இஸ் அ கிரேட் காட் ஒரு அன்புள்ள தேவன் நம்மை சூழ இருக்கிறார் இதே ஒரு சம்பவம் தாவீதுக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது அதை குறித்தான் நாங்கள் பார்க்க போறோம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளலாம் மார்க்கு சுவிசேஷம் 35வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம் மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து 41வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி இருக்கிறது ஸோ அதனால் அருமையான ஊழியக்காரன் வாசிப்பார் நாங்கள் அதன் பிற்பாடு கடந்து போவோம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே
அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவதானிப்பம். இதில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். 39 வசனத்தை பாருங்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிட்டு மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. இங்கே என்ன உண்டாகிறது? அவர்கள் போய் பின்னணியத்தில் படுத்திருந்த இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் நித்திரையாக இருந்தார்கள், அவர் அவர்களை தட்டி எழுப்புகிறார். அவர்களை எழுப்புகிறார்கள். அருமையானவர்கள், அவர் எழுப்புவதனுடைய நோக்கம் என்ன? அங்கு சுழல் காற்று அடிக்கிறது, கடல் நிரம்பத்தக்கதாக புயல் கடல் அலை கொந்தளிக்கிறது. அவருடைய சுய முயற்சி, சுய பலம், அனுபவங்கள், ஆற்றல்கள், அறிவு எதுவுமே இப்பொழுது அவர்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. சீடர்களுக்கு அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அருமையான சுழல் காற்று அடித்தது, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதுகிறது. அது யதார்த்தம் நடக்கிற ஒரு நிகழ்வு, நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் காற்று எழும்புகிறது, புயல் அடிக்கிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறார்கள், என்னென்னவெல்லாம் நடக்கிறது, தேசத்திலே அழிவு எழும்பி நிற்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அருமையான நீங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த 37 இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, 34 வசனத்துக்கு வருகிறோம். 34:4-34 சரி வாசி. உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அவர் என்ன செய்தார்? அவருடைய சீஷர்கள் கலைத்திருக்கிறார். இப்பொழுது அவரோடு கூட போனவர்கள் யார்? சீடர்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னார். அருமையான இங்க ஒரு ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு காண்ப விரும்புகிறேன். ஒன்று, அவர்கள் யார்? சீடர்கள். சீடர்கள் என்று சொன்னால் தேவன் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டவர்களே தவிர இவர்கள் தன்னிச்சையாக வந்து இயேசுடன் இணைந்தவர்கள் அல்ல. இயேசு தெரிந்தெடுக்கிறார், பார்த்து பொறுக்கி எடுக்கிறார். இந்த 12 பேரையும் அழைக்கப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அருமையான இரண்டாவது, அவர்கள் சீடர்கள் முதலாவது. ரெண்டாவது என்ன? அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், தி ஃபிஷர்மென்ஸ். அதாவது எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு நல்ல அனுபவம், கடல் மீது நிறைய அனுபவம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சகல விதமான கடலையும் காற்றை குறித்துதான சுழிவு நெளிவுகள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டவர்கள். இங்கு இவர்கள் தம்மை மீன் பிடிக்கிற மக்களாக அல்லது சாதாரண மக்களாகத்தான் இந்த சூழ்நிலையிலே பார்த்தார்களே தவிர, இவர்கள் ஒருபொழுதும் தாம் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மறந்து போய்விட்டார்கள். தங்களை ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக கருதித்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவினிடத்தில் போய், குருவிடத்தில் போய் இயேசுவே என்று அழைக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் மறந்து விட்டார்கள். நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்களுடைய இந்த குருவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த இயேசு என்கிற குரு எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமையுடையவர் என்பது எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சூழ்நிலையிலே மறந்து அவர்கள் பயந்தார்கள். அருமையான பல வேளைகளில் இன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? இன்று உலகம் பூராகவும் இருக்கிற அல்லது நடக்கின்ற நிகழ்வுகள் உண்மைதான். இது இல்லை என்று நான் சொல்லவில்லை, இது உண்மைதான், நிச்சயமாக உண்மை. எங்கே போய் பார்த்தாலும் லாக்டவுன், கர்ஃப்யூ, வெளியே போக முடியாது. அதுமாதிரி இதே லாக்டவுன், இதே கர்ஃப்யூ, இந்த ரெண்டு சொல்லும் நான் பயன்படுத்த விரும்புகிற காரணம் என்னவென்றால், காற்றடிக்குது, புயல் எழும்பி நிற்கிறது. இப்போ சீடர்கள் கப்பலுக்குள்ளே என்னவா இருக்கிறார்கள்? படவுக்குள்ள லாக்டவுன், கர்ஃப்யூ, வெளியே இறங்கி என்ன செய்ய முடியாது, தப்பி ஓட முடியாது, வெளியே விழுந்து நீந்தி செல்ல முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இந்த சூழ்நிலையில்
நீங்களும் நானும் ஒரு வழியிலே லாக்டவுன் கர்ஃபியூக்காக இருக்கிறோம். உலகத்தின் எந்த மூலைக்கும் தப்பியோடு எங்களால் இப்ப முடியாது, தப்பி போகவே முடியாது. இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கோ அல்லது தீவை விட்டு இந்த தீவுக்கோ, உதாரணமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்தால் இலங்கை எடுத்தால் நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கூட என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. நீங்கள் பேசுகிற ஒரே இந்த மொழி பேசுறாலும் கூட மொழி பேசுற பிரதேசத்தை விட்டு அடுத்த மொழி பேசுற பிரதேசத்துக்கு என்ன செய்ய முடியாது, தப்பி போக முடியாது, அசைய முடியாது. அதே சூழ்நிலை அந்த கப்பலுக்குள்ள சீடர்கள் சிக்கினது போல இன்றைக்கு தேசத்தில் நீங்களும் நானும் லாக்டவுன் கர்ஃபியூ என்கிறதான ஒரு இதுக்கு நிகழ்வுக்குள்ளே நாங்கள் சிக்கி போயிருக்கிறோம். தப்பி போக முடியாது, இறங்கினாலும் சாபம், இருந்தாலும் சாபம் என்கிறதான ஒரு பயங்கரமான நிலை இருக்கிறோம். அருமையான அன்றைக்கு கப்பலில் இருந்தவர்கள் யார் தெரியுமா, இயேசுவும் சீடர்கள், ஜீசஸ் அண்ட் இஸ் டிசைபிள்ஸ், சீடர்கள். ஆனால் அருமையானே இன்று இந்த லாக்டவுன் கர்ஃபியூக்குள்ளே இருக்கிறவர்கள் யார் தெரியுமா, நீங்களும் நானும். நீங்களும் நானும் யார், நாங்கள் சீடர்களும் பார்க்க மேலானவர்கள். முதலாவது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரெண்டாவது தேவ புத்திரராக இருக்கிறோம், நாம் தேவனோடு கூட என்ன செய்கிறோம், அங்கே இருக்கிறோம். அருமையானோல நாம் இன்றைக்கு கூட பயப்படாமல் தயங்காமல் ஒரு பிள்ளை தன் தகப்பனை தட்டி எழுப்புவது போல, தன் தகப்பனுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுவது போல, அருமையானவர்களே நீங்களும் நானும் என்ன செய்யலாம், கர்த்தர் மேல் சார்ந்து கொள்ள முடியும். அவரை எழுப்பி நாங்கள் பதட்டம் அடைய தேவையில்லை. அருமையானவர்களே அவர் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல ஆபத்து காலத்தில் என்ன செய்கிறார்கள், அவர்களை கூப்பிடுவது, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சங்கீதம் 50 கத்த சொல்லுகிறார். உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் மகனே மகளே உனக்கு ஆபத்து பயம் இருந்தால் கிண்ணி நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அருமையான இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு சங்கீதத்தில் சங்கீதம் 107 சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கு பார்த்தீங்களா இருந்தால் அந்த மக்களுக்கு 4 விதமான போராட்டங்கள் வருகிறது. சங்கீதம் 107 சங்கீதத்திலே அங்க பார்ப்பீர்களா இருந்தால் அங்கு தேவன் அவளுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். 107 சங்கீதம் 6 வசதி வாசிக்க கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்க, தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றைக்கு சீடர்கள் இயேசுவை தட்டி எழுப்பியது போல இந்த சங்கீதம் என்ன சொல்றார்கள், ஆபத்து வர்ற நேரத்தில் என்ன செய்யுங்கள், கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள். அதே சங்கீதத்தில் 13 திரும்ப பாருங்கள், ஒரே வசனம் திரும்ப திரும்ப வருகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி. திரும்ப அதே சங்கீதம் சொல்கிறது, ஆபத்திலே கூப்பிட்டார்கள், அவளுக்கு ஏற்பட்ட இக்கட்டு நெருக்கத்திலிருந்து தேவன் விடுவித்தார். 19 வசனத்தை பாருங்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நீங்களாக்கி ரட்சிக்கிறார். பாருங்க ஒரே காரியம், திரும்ப இன்னொரு வசனம், அதே வசனம் சங்கீதத்திலே பாருங்கள், 28 சங்கீத வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பாருங்க ஒரே ஒரு சங்கீதம், பல சங்கீதங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு சங்கீதத்தில் பாருங்கள், 107 சங்கீதத்தில் 4 தடவைகள் திரும்ப 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 அவளுக்கு ஆபத்து வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, பலவிதமான போராட்டங்கள் வருகிறது, அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அருமையானவர்களே இதுதான் நம்முடைய சூழ்நிலை. இன்றைக்கு யாரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், எல்லாரை கேட்டான்னு சொல்லுவாங்க, இயேசுவே இயேசுவே என்கிறோம், அது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்ல இல்லை. நீங்கள் இயேசுவே இயேசுவே என்று சொல்லுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த இயேசு என்கிற இந்த சொல்லு வாயளவிலிருந்து வருகிறதா, சிந்தையிலிருந்து வருகிறதா, அல்லது உங்களுடைய இறுதிய ஆவியில இருந்து இறுதி ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் கூப்பிடுறோமா? அதனால இதுதான் முக்கியம், விடுதலைக்கு தேவை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூப்பிட வேண்டும். அன்றைக்கு இயேசு சுவாமி எருசலேமுக்கு போகும்பொழுது என்ன உண்டானது, பின்னடப்பாரும் முன்னடப்பாரும் சிறுவர்களும் பெரியவர்களும் பாலகர்களும் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்றாள், ஓசன்னா உன்னதத்தில் வருகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தாவீதின் குமாரனே வாழ்க என்று சொல்லி என்ன செய்தார்கள், கத்தினார்கள். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஆனால் பர்த்திமேயுங்கிற ஒரே ஒரு குருடன்
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமென்ற பொழுது அவனுக்கு என்ன உண்டானது? பார்வை உண்டானது. அருமையானவர்களே, நாங்கள் என்ன வார்த்தை பேசுகிறோம் அல்லது அந்த வார்த்தை எப்படியாக நாங்கள் பேசுகிறோம் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பாரிய பிரச்சனை இல்லை. பாரிய பிரச்சனை எங்கே இருக்கிறதேமா? நான் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேனா? கர்த்தாவே எனக்கு இறங்கு. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, பேரளவுக்கு இல்லை, அவருடைய இறுதி நம்பிக்கை அதான். அன்றைக்கு சீடர்கள் வந்து இயேசுவை படவிலே எழுப்பும் பொழுது அவருடைய கடைசி நம்பிக்கை என்ன தெரியுமா? இதுதான், இவர் தான் இந்த நம்பிக்கை. இவர் இப்ப எழும்பாவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட போகிறது. பயப்படாதீர்கள், இன்றைக்கு இயேசு நித்திரை கொள்ளவில்லை. வேதம் சொல்லுறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுது நீதிமான்கள் மேல் என்னவா இருக்கிறது? நோக்கமாயிருக்கிறது. அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இரவும் பகலும் தொடர்ச்சியாக என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள் எங்களை தொடர்ச்சியாக பார்ப்பதில்லை. சில வேளை பார்ப்பார்கள், இந்த கையை விட்டுருவார்கள். ஆனால் தேவன் இரவும் பகலும் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வை எங்கள் மேலேயே இருக்கிறது. நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிப்பாடு பாருங்க, நாங்கள் திரும்ப நாங்கள் மார்க்கு சுவிசேஷம் 4 நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 4:40 அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். பாருங்க, இவர்கள் பயந்து அலறி போய் இயேசு எழுப்புறாங்க. இயேசு கேட்ட முதலாவது கேள்வி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நீங்கள் இப்படி பயப்படுது காரணம் என்ன? இரண்டாவது சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? இந்த ரெண்டு சொல்லை நீங்க நினைத்து பார்த்தால் விசுவாசத்திற்கும் பயத்துக்கும் ஒரு நெருங்கிய ஒரு கண்டாக்ட் ஒன்று இருக்கிறது. பயம் வர 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 என்ன நடக்கிறது? விசுவாசம் குறைந்து போகிறது. விசுவாசம் கூட 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 என்ன உண்டாகிறது? பயமற்று போகிறது. அருமையான அருமையான இந்த ஆராதனை நிகழ்ச்சியிலே தங்கியிருக்கிற மகனே, மகளே, உறவுகளே, சொந்தங்களே, நண்பர்களே, நான் உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்கிற ஒரு காரியம், இன்னைக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் இவ்விதமாக பயந்து அலறி வேதனைப்படுகிறீர்கள்? அருமையானவர்களே, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இங்கு சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால், இயேசு நம்முடனே கூட இருக்கிறார். இந்த இயேசு நம்முடனே கூட இருக்கிறார். ஏன்? அவருக்கு ஒரு பேர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இம்மானுவேலுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்காகவே அவர் இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறதான, என்னையும் உங்களையும் சூழ இருக்கிறதான மிகப்பெரிய அழிவு, புயல், கொடிய வைரஸ், இவை அனைத்திலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். இவை அனைத்தை காட்டிலும் இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவை எல்லாவற்றிலும் இது நம்மை தப்புவிக்க இயேசு என்னோடு, எனக்குள்ள, எனக்காகவே அவர் இருக்கின்றார். அருமையான இதை மறந்து போகக்கூடாது. தேவன் நம்மை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். சூழ்நிலை பரவாயில்லை, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏசாய் 54:10 என்ன சொல்றது பாருங்கள். ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகமான திருச்சபைகளிலே அந்த வசனம் பெரிய பாட்டாகவே போறது, ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு. ஏசாய் 54:10 மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும், நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிக்கும். என்னன்னா, தேவனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அந்த வசனத்துல. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் இடம் பெயரலாம், ஆனால் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாது? உன்னை விட்டு விலகாது என்று யார் சொல்லுகிறார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தராகிய நான் சொல்லுகின்றேன். I am the God who says this. நான் சொல்லுகிறேன்.
அருமையிலே இது சாதாரண ஒரு காரியம் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரி உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் மனதும் இருக்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன். இந்த சூழ்நிலையில மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் ஜீரோவாக போகலாம், உனக்கு நம்பினவர்கள் உன்னை விட்டு போகலாம், உறவுகள் உன்னை விட்டு தள்ளி போய் விடலாம். இல்லாத ஒரு காரியத்தை உங்கள் மேல் சுமத்தி உன்னால்தான் எங்களுக்கு இந்த பழி என்று சொல்லலாம். மனமுடைந்து போகாத, தற்கொலை செய்ய முயற்சி பண்ணாத, உன்னை சாகடிக்க யோசிக்காத. உன்னுடைய வங்கி கணக்கு சொல்லலாம், பேங்க் புத்தகம் சொல்லலாம், ஜீரோ பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் மன உண்மையில் மனதுற கத்தர் சொல்லுகிறார், பேங்க் அக்கவுண்ட் இல்ல காசு இல்லாமல் போகலாம், உன்னுடைய உறவுகள் உன்னை கைவிட்டு விடலாம், எல்லாமே பூச்சியமாக இருக்கலாம், ஆனால் உன்மேல் மனதுற கத்தராகிய நான் சொல்லுகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அருமையான நம்முடைய தங்கம் வைரம் வைடூரியம் வெள்ளி எல்லாம் போட்டும், காணி பூமி இல்லாமல் போட்டும், எல்லாமே இல்லாமல் போட்டும், உன்னை சூழல் இருக்கிற உறவுகள் இல்லாமல் போனாலும் கூட நீ பயப்படாத, கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு தனி மனிதனுக்காக அவர் அன்பு பாராட்டுற தேவன். அருமையான இன்றைக்கு பலருடைய அபிப்பிராயம் எத்தனை காலத்துக்கு இது, இன்றைக்கி அனைவரும் சபைகளில் போனால் சொல்லுவார்கள், இது கொஞ்சம் பேர் நாலு பேர் வைக்க என்ன பிரசங்கம் பண்ணுறது, ஒரு 40 பேர் 400 பேர் இருந்தால் நல்லா இருக்கும், அதுவே 4000 இருந்தால் இன்னும் சூப்பர். ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, நான் வேதத்தை படிக்கும் பொழுது நான் கண்ட நிறைய காரியங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு கரசனம் தெரியுமா. முதலாவது ஆதியாகமத்திலே போங்கள், ஒரே ஒரு மனிதன் யார், ஆதாம். இந்த ஆதாமுக்கு போர் அடிக்கும், தனிமையா இருந்தா என்னடக்கும், உதரமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள் வேதம் என்ன சொல்றது, அவர் காலையிலும் மாலையிலும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் எங்க வந்தாராம், ஆதாமோடு உறவாட வந்தார். கேரி தாற்றங்கரையிலே ஜெசபேல் அரசிக்கு பயந்து, ஆகாப் அரசனுடைய மனைவி ஜெசபேலுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடி போய் ஒரு லாக்டவுனில் ஒருவன் இருக்கிறான், எலியா. கத்தர் அவனோடு வந்து உறவாடி சொல்கிறார், நீ பயப்படாத, உனக்கு அப்பம் காகம் கொண்டு வரும், ரச்சி காகம் கொண்டு வரும், ஆற்றில் தண்ணி இருக்கு, நீ கூடி பயப்படாத. சாரிபா தூருக்கு போகிறார், அங்கே ஏழை விதவை, அவளுக்கே தன்னை குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. அங்கே யார் வருகிறார், இயேசு வருகிறார், தேவன் வருகிறார், சொல்கிறார் நாளைக்கு ஒரு மனுஷன் அனுப்புகிறேன், நீ பயப்படாத, இந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் நீ நல்லா இருக்கலாம், அவன் வந்து விளக்க வேண்டிய வழிகளை எல்லாம் சொல்லுவான். சரியா, எலியா அங்கே போகிறான், ஒரு சிறிய அடி எடுத்து சாப்பிட்றான், பஞ்சம் முடியும் வரைக்கும் 3.5 வருடங்கள் அந்த தேசத்தில் பஞ்சம் முடியும் வரைக்கும் அவனும் அவளும் அவள் வீட்டாரும் சாப்பிட்றார்கள். அருமர் அவளுக்கு என்ன சொல்ல வரனா, தேவன் புரிய ஒரு மாஸ் க்ரௌட் மேலும் அன்பாக இருக்கிறார், தனிப்பட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், உங்களுக்கு இருந்த பேர் புகழுங்கிற மலைகள் அற்றுப்போகலாம். நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறதான அநேக விதமான மலை போன்ற காரியங்கள் உங்களை விட்டு அற்றுப்போகலாம், இடம் பெயர்ந்து போகலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஸோ அருமையானுள்ள இன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னொரு வசனம் பார்க்கலாம், சங்கீதம் 46வது சங்கீதம் 3 வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 46:1-3, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். பாருங்கள், தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார், ஆபத்து காலத்தில அனுகூலமான துணையுமானவர். அருமையான இது நம்ம தெரியணும், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்து காலத்தில் தேவன் எனக்கு என்னவா இருக்கிறார், அனுகூலமான ஒரு துணை. அடுத்த வசத்து போவோம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும். அருமையான பூமி நிலை மாறினால் இந்த தெரியுமா, பூமி நிலை மாறிவிட்டது, பூமி முழுவதும் லாக்டவுனில் போய்விட்டது, பூமி முழுவதும் அடங்கி போய்விட்டது, பூமியில் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டது. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் இன்றைக்கு நம்பிக்கை, மலைகள் நம்பிக்கை, நட்சத்திரங்கள் எல்லாம் திசை திரும்பி விட்டது, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதன் ஜலங்கள் அந்த பாருங்க கடல்ல பொங்கின மாதிரி ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், அதன் பெருக்கினால பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம், நாம் பயப்படுவோம். அருமையான அவதான் நீங்க தாவீது பயந்தார். இப்ப அதே சங்கீதக்காரர் திரும்ப சொல்றாரு, நாங்கள் இப்ப நீ என்ன செய்ய மாட்டோம்,
பயப்பட மாட்டோம் மூன்று வசனம் மாச்சிட்டமா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பயப்படுவோம் அருமையான தேவ ஜனமே இந்த நாளிலும் நான் உங்களோடு பேச வர காரியம் அதுதான் பயப்பட வேண்டாம் நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அருமையான உள்ள திரும்ப நாங்கள் 4வது அதிகாரம் மார்க்கு 4:41 போவோமா இருந்தால் அங்கு இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம் 4:41 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ரைட் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அவர்கள் மிகவும் பயந்தார்களாம் எதுக்கு பயந்தார்கள் காற்றுக்கும் கடலுக்கும் அழியப்போகிறோம் என்று பயந்தவர்கள் இப்பொழுது இயேசுவை பார்த்தபொழுது இவருக்கு ஒரு பயம் உண்டாகிறது என்ன பயம் இந்த காற்றையும் கடலை பாக்கிலும் இவர் பெரியவராயிருக்கிறார் இவர் சொல்ல காற்று அமைகிறது கடல் அடங்குகிறது ஸோ இவர் ஒரு பெரிய ஆள் காற்றையும் கடலையும் பார்க்கிலும் மிக பெரியவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள் இதைவிட இவர் மிகவும் பெரியவர் இந்த பெரியவர் நம்மை அழிக்க மாட்டார் இந்த பெரியவர் நம்மை காப்பாற்றுகிறவர் அருமையானவர்களே இந்த நாளிலே இந்த செய்தியோடு நான் முடிக்கின்றேன் காற்றும் கடலும் அவருக்கு என்ன செய்கிறதாம் கீழ்ப்படுகிறது அடங்கி போகிறது பயப்பட வேண்டாம் இன்னைக்கு தேசத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு எதிராக என்ன விதமான காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது அவர் சொல்ல என்னாகும் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஸோ அருமையான தேவஜனமே கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுங்கள் உங்களுடைய வாயில் வைத்து பேசுங்கள் ஏனென்றால் அவருடைய வார்த்தை என்னவா இருக்கிறது ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது அதை நீங்கள் பேச பேச என்ன உண்டாகும் ஜீவன் உண்டாகும் அழிவு அற்றுப்போகும் ஜீவன் உண்டாகும் நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தாங்கி நம்மை பலப்படுத்துகிற சத்தியமும் உண்மையும் உள்ள தேவன் அவர் உங்களை ஒரு பொழுதும் ஒரு காலம் கைவிடவே மாட்டார் நாம் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே நம்முடைய அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம் நீர் எவ்வளவு நல்லவர் மகிமையானவர் மாட்சிமை பொருந்தினவர் இறைங்களை தாங்கி நடத்துகிற வல்லதேவனாக இருப்பதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் இதுவரை நடத்தின எபினேசரே இனியர் நீரங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பவரே நீரங்களுக்காக இருக்கிறீர் நாங்கள் கலங்கவே மாட்டோம் ஆண்டவரே மலைகள் விலகட்டும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகட்டும் என்னதான் பூமியிலே நடந்தாலும் உம்முடைய உடன்படிக்கை நம்மை விட்டு விலகாது என்று என் மேலே இங்கு இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கம் உள்ள தேவன் சொல்லியிருக்கிறார் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது அருமையனுடைய அவருடைய கிருபையை தாண்டி எதுவுமே நடப்பதில்லை அன்பின் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவை தாண்டி உம்முடைய அன்பை தாண்டி எதுவும் நம்மை அணுகாது ஏனென்றால் நாங்கள் உம்முடைய கிருபையில் உம்முடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆகினால் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக பலப்படுத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நிலத நாமத்தில் ஆமேன்